லாஸ்ட் வீக் மர்மதேசம்ல விடாது கருப்பு சீரியலையே நீங்க பாக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அந்த வீடியோ நீங்க என்ன பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அங்க போய் பாருங்க. அந்த வீடியோட கமெண்ட்ல நிறைய பேர் விடாது கருப்பு சீரியல இருக்க ஹிடன் டீடைல்ஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு. நீங்க நோட் பண்ணீங்கன்னா ராஜேந்திரன் தான் கருப்புன்னு சீரியலோட எண்ட்ல தான் சொன்னாலும் சீரியல் ஆரம்பிச்சதுல இருந்து சில ரெஃபரன்ஸ் வச்சுட்டே வருவாங்க. அந்த ரெஃபரன்ஸ கனெக்ட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா கருப்பசாமி ராசு கிட்ட கொடுத்த அந்த 6 ரூபா. சீரியல் ஸ்டார்ட் ஆகும்போது கருப்பசாமி ராசுவோட பயத்தை கம்மி பண்ணி தைரியமாக்குறதுக்கு 6 ரூபால ராசுவோட கையில கொடுத்து விடுவாரு. அதுக்கப்புறம் ராசுவோட அம்மா அந்த விஷயத்த கேட்டு ரொம்ப பிரமிச்சு போய் கருப்பசாமி கொடுத்த அந்த 6 ரூபாவை பூஜாரையில வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா அந்த 6 ரூபா எப்பெல்லாம் அந்த பூஜாரியை விட்டு வெளியே வந்து முடிவு பண்ணுவாங்க. அப்போ பூசாரி கருப்பசாமி முன்னாடி கற்பூரத்தை சத்தியம் பண்ண சொல்லி கேட்பாரு. அப்பவும் ராசுவோட அம்மா 6 ரூபால ராசு கிட்ட தான் கொடுத்து விடுவாங்க. இந்த சீன்ல இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா எல்லாருமே 6 ரூபால தான் கருப்பசாமின்னு நினைச்சு அந்த டைரக்ஷன்ல இருக்க ராசுவை தான் பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ராசுவை பாயிண்ட் பண்ணி கட்டையனுக்கு தண்டனை கொடுக்க சொல்லிட்டு குத்து விளக்குல தற்கொலை பண்ணி செத்துருவாங்க. இதெல்லாம் ராசு தான் கருப்புன்னு சொல்லாம சொல்ற விதமா இருந்துச்சு. இந்த ஷாட்ல தான் ராசுவோட டிரான்ஸ்பர்மேஷன் முதல் முறையா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பொன்பானில இருக்க நகைய கருப்பசாமி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எல்லாரோட நகையும் ஒரு பேப்பர்ல மடிச்சு வச்சு அவங்க வீட்டுக்கு கிடைக்கும். அதை முதல்ல செல்லி தான் எடுத்து பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த பேப்பர்ல குதிரையை வரைஞ்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா குதிரையை டைரக்டா வரைஞ்சிருக்க மாட்டாங்க, கருப்பு கலர் ஷேட் அடிச்சிருப்பாங்க. மிச்சம் இருக்க பகுதியை அப்படியே வெள்ளையா விட்டுருப்பாங்க. அது குதிரையை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டைல் ஆஃப் டிராயிங்கோட ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி சீரியல்ல சில இடத்துல சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஒரு சீன்ல பிரம்மன் சிவகாமியும் ராசுவையும் கடத்திட்டு போற மாதிரி இருக்கும். ராசு அருவியை பார்த்து ஒரு நோட்ல கரித்துண்டை யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு இருப்பான். அப்போ அருவியில ஒரு தண்ணிய கருப்பா வரைவான். அப்ப பிரம்மன் அதை பார்த்துட்டு இப்படி வரையக்கூடாது, எப்பவுமே கருப்பா இருக்கிறத வரைஞ்சா வெள்ளையா இருக்கிறது தானா தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்லுவான். இதை ராசுவும் நல்லா கத்துப்பான். இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா ராசு அவங்க வீட்டு தரையில பிரம்மன் கத்து கொடுத்த அதே ஸ்டைல்ல வரைஞ்சிட்டு இருப்பான். அப்ப ராசுவோட அம்மா என்னடா இப்படி வெள்ளையா இருக்க வீட்டுல இப்படி கருப்பாக்கி வைக்கிறேன்னு கேட்பாங்க. அதுக்கு ராசு கருப்பா இருக்கிறத வரைஞ்சா வெள்ளையா இருக்கிறது தெரிய ஆரம்பிக்கும்னு பிரம்மன் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுவான். இந்த சில ரெஃபரன்ஸ் ராஜேந்திரன் தான் கருப்புன்னு இன்டைரக்டா கனெக்ட் பண்ண விதம் வேற லெவல் திங்கிங். அதே மாதிரி நகையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ரீனா அந்த உலக்கையில தான் பத்திரம் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு பேச்சு கிளவி ஒரு புதிரை செட் பண்ணிருப்பாங்க. பத்திரம் பத்திரம் வைரவனிடம் பத்திரம், இதுக்கான விடையை ரீனா அந்த உலக்கையில தான் பத்திரம் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. வைரவன் தான் உலக்கின்ற ரெஃபரன்ஸையும் நமக்கு சில இடத்துல சொல்லியிருப்பாங்க. எங்கன்னா பேச்சு கிளவியோட ஆவி கிட்ட இருந்து ஆனமுடியோட குடும்பம் தப்பிக்கிற சீன்ல ராசுவோட அம்மா இந்த உலக்கையை கையில எடுத்துட்டு வந்து இந்த வைரவ சாமி இருக்கிற வரைக்கும் காத்து கருப்பி எதுவும் நம்மள அண்டாதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ரீனா சிவகாமி கிட்ட புதிர பத்தி டிஸ்கஸ் பண்ணும் போது ஏன் இந்த உலக்கையை கூட தான் வைரவ சாமின்னு சொல்லுவோம்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சீரியல் ஃபுல்லாவே ஆடியன்ஸ் ஆன நம்மளையும் புதிருக்கான விடையை கண்டுபிடிக்க சொல்லி எங்கேஜிங்கா கூட்டு போயிருப்பாங்க. அடுத்து நீங்க டாக்டர் நந்தாவோட ஒய்ஃபை நோட் பண்ணீங்கன்னா டாக்டர் நந்தா அந்த கருப்பசாமியோட ரிசர்ச்ல இறங்கறதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் மஞ்சள் சாரி போட்டிருப்பாங்க. ரிசர்ச்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது அவங்க சாரியில கிரீன் கலர் டாமினேஷன் அதிகமா இருக்கும். ரிசர்ச்ல கம்ப்ளீட்டா இறங்கும் போது வேற எந்த கலருமே இல்லாம கிரீன் கலர் சாரி போட்டிருப்பாங்க. நீங்க ஒரு பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதாவது டாக்டர் நந்தா இருக்க தோட்டக்கார மங்கலம் தான் இக்கரை, அவங்க ஒய்ஃப் தான் அக்கறை. சோ டாக்டர் நந்தா எப்ப வேணாலும் அவர் இந்த ஆராய்ச்சியை விட்டுட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட போலாம் தான் சொல்லியிருப்பாங்க. டாக்டர் நந்தா ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸிங் டீடைலிங் ஒர்க் வச்சுதான் வேற லெவல் கிரியேட்டிவிட்டின்னு தான் சொல்லணும். இந்த சீரியல் வர ரத்னா ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்னால லவ்வே தியாகம் பண்ற ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஈவன் இந்த ஷாட்ல அவ கையில இருக்க ஏஜே கிரானோட ஷானன்ஸ் வேபுக்கும் இதே தீமா பேஸ் பண்ணி தான் இருக்குமா. இந்த மாதிரி சில மைன்யூட் டீடைல கூட பார்த்து பார்த்து பண்ணிருக்கனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சீரியல் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாவே இருக்கு. இந்த சீரியல்ல இருக்க சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி சொல்லணும்னா கருப்பசாமி கோவில் வழக்கப்படி அந்த கோவிலுக்கு வர பெண்கள் பொட்டு வைக்க கூடாது, அதையும் இந்த சீரியல்ல கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கதா இதோட தனி சிறப்பு. அது மட்டும் இல்லாம
ரீனாவோட ரைட்டர் நேம் இதுல இந்திரா. இன்ஃபேக்ட் இந்த ஸ்டோரிக்கான நாவலை எழுதினவங்களோட பேருமே இந்திரா சவுந்தரராஜன் தான். அண்டர்ல வர ராசு எல்லா எபிசோட்லயுமே கையில ஏதாவது ஒரு விளையாட்டு பொருளை வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு சீன்ல ராசுவை பேச்சு கிளவி அறையணும், ஆனா பேச்சு கிளவி நடிச்ச கேரக்டர் ராசுவை உண்மையாவே அறிஞ்சிட்டாங்க. ஆனா அது ராசு டக்குன்னு அழுவாம அந்த ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அழுததா அந்த சீரியலோட டைரக்டர் நாகா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனா ராசுவோட கேரக்டர் இருந்துச்சு. சரி மக்களை, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல நாங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நாங்க வேற யாராவது மூவிக்கு இல்ல சீரியல்க்கு ஹிடன் டீடைல்ஸ் போடணும்னு நீங்க நினைச்சா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா பண்றோம். நன்றி.